இல்லை வெற்றியை யார்தான் விரும்ப மாட்டோம் எல்லாருக்குமே தன் வாழ்வில் ஏதாவது சாதிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா வரணும்ன்றது ஒரு லட்சியமாவே இருக்கு ஆனா நம்மள ஒரு சிலர் வெற்றி கிட்ட நெருங்காம தூரமா போயிட்டு அதுக்கு நாலு பண்புகளை தவிர்த்துட்டாவே வெற்றி கிட்ட சீக்கிரமா நெருங்க முடியும் அதனால பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் நான் உங்க ஜெயசூர்யா இது உங்களோட விருப்பமான ஷேனிக்ஸ் அண்ட் ஜெயசூர்யா யூடியூப் சேனல் மரியின்மைங்கிற அதிகாரத்துல திருக்குறள் எண் 605 நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் வாழ்க்கையில முன்னேறாதவங்களுக்கு பிடிச்ச குணங்கள் 4 அது நெடுநீர் காலம் தாழ்த்துதல் மறவி மறதி மடி சோம்பேறித்தனம் துயில் விழிப்புணர்வு இல்லாம மன தூக்கத்துல இருக்கிறது இந்த 4 தேவையில்லாத குணங்களை தவிர்த்தாவே நாம சீக்கிரமா வெற்றி கிட்ட நெருங்கிடலாம் ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட சிறப்பா செய்ய யாருமே இல்ல அவ்வளவு நல்லா நீங்க செய்வீங்க ஆனா நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடுவீங்க அதனால நீங்க செஞ்சிருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகளும் வெற்றிகளும் அடுத்தவங்க சரியான நேரத்துல செஞ்சு அவங்களுக்கு வாங்கிட்டு போடுவாங்க சரி இந்த நெடுநேரம்ங்கிற காலம் தாழ்த்துதல எப்படி தவிர்க்கலாம் நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு லிஸ்ட் பண்ணிக்கோங்க அதுல நீங்க கஷ்டம் அப்புறம் முக்கியம்னு நினைக்கிற வேலைகள் ஃபர்ஸ்ட் 5 இடத்துல வர மாதிரி பாத்துக்கோங்க அந்த வேலைகளை எப்படியாவது நீங்க முடிச்சே ஆகணும்னு முயற்சி பண்ணுங்க அதுல நீங்க 2-3 வேலைகளை முடிக்கும்போதே எல்லா வேலைகளையும் செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் இந்த எளிய மூலை மூலமா நெடுநேரம் சொல்லப்படுற காலம் தாழ்த்துதல ஈஸியா தவிர்க்க முடியும் மறவினா மறதி எத்தனையோ கசப்பான விஷயங்களை மறக்கிறதுக்கு இந்த மறதி உதவினாலும் ஒரு வெற்றியாளருக்கு இது தேவையில்லாத பண்பு ஏன்னா பல பொன்னான வாய்ப்புகள் அப்புறம் நேரங்களையும் இதனால இழக்க வேண்டிய வாய்ப்புகள் அமையும் சரி இதை எப்படி தடுக்கலாம் எந்த ஒரு வேலையை நாம செஞ்சாலும் நாம அதை கண்ணை மூடி மனக்கண்ணால ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும் எந்த ஒரு பொருளையும் நாம எடுத்தாலும் அதுக்கான இடத்துல வைக்கிற பழக்கத்தையும் நாம ஏற்படுத்திக்கணும் இந்த வழி மூலமா மறவி எங்கும் மறதிய ஈஸியா தவிர்த்துடலாம் 3வதா மடி மடினா சோம்பல் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செய்யாம சோம்பல் பட்டுட்டு அதோட முழு பயன் கிடைக்காம போனோம் அப்புறம் அது வெற்றி அடையாம போறது அதுதான் சோம்பல் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு டிராயிங் வரையறீங்க அது கஷ்டப்பட்டு நீங்க வரைஞ்சு அது பினிஷிங் அளவுக்கு எடுத்துருக்கீங்க அந்த பினிஷிங்ல மட்டும் நீங்க கொஞ்சம் சோம்பல் பட்டுட்டு சரியா வரையாம விட்டுட்டீங்கன்னா அந்த டிராயிங் முழுமைப்படாம போடுது ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்காம போடுது அதனால நீங்க அந்த டிராயிங் பண்ணி வெற்றி அடையாம போனதும் இருக்கு அது அந்த நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணதாவும் ஆயிடும் இந்த சோம்பலை தவிர்த்துட்டா நமக்குன்ற ஒரு அங்கீகாரத்தையும் நம்பிக்கையும் அடுத்தவங்க கிட்ட நம்மளால சம்பாதிக்க முடியும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல ஒரு விழிப்புணர்வு இல்லாம காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள அப்டேட் செய்துக்காம செய்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுதான் இந்த இடத்துல துயில்னு சொல்லணும் இந்த துயிலை நம்ம தவிர்க்கிறது மூலமா அந்த போட்டி நிறைந்த உலகத்துல வெற்றி நம்மளுக்கு நாமளே தகுதி செய்துக்கணும் நண்பர்களே இந்த தேவையில்லாத 4 பண்புகள் நெடுநீர் மறவி மடி